ஃபார் க்ரை ஃபோர் விளாண்டுட்டு இருக்கிறது நான் அவங்க சிஜே. ஓகே, நம்ம அக்கம் பக்கத்தில் இருந்து எல்லா மிஷனும் முடிச்சுக்கிட்டே இருந்தோம். பட் நம்ம வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதை நிறையா மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி போய் பேசாமல் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். கொஞ்சம் மிஷன் ஒண்ணும்லாம் போயிட்டானே ஆளே, நல்ல குண்டா இருக்கும் போல் இருக்கு. இன்னைக்கு சும்மா ஒரு அஞ்சாறு ப்ரொபகண்டா போஸ்டர் கிளிக்கிறது, அல்லது அது ஏதோ மாஸ்க் கண்டுபிடிக்கிறது. அதெல்லாம் நம்ம ஒரு மாஸ்க் கூட எடுக்கல, நிறைய கிடக்குது, 50 மாஸ்க்கு மேல இருக்குது, ஆனா ஒண்ணுமே எடுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில வேலைகளை கொஞ்சம் பார்ப்போமா அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா அதெல்லாம் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த கேம் பிளே இது கூடுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் பண்ணலைன்னா கம்மியாக தான் போகுது. மிஷன்ஸ் எவ்வளோ முடித்தாலும் பெருசாக ஓட மாட்டேங்குது. பட் அதெல்லாம் முடித்தோன்னா நம்மளுக்கு ரைட்டில் போயிட்டான், நம்ம லெஃப்டில் போகலாம். அதெல்லாம் முடித்தா கேம் பிளே ரொம்ப கூடுத மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு யோசிச்சேன். இன்றைக்கி நம்ம கேம் ஓப்பன் பண்ணும்போது 67% கம்ப்ளீட் பண்ண மாதிரி காட்டுச்சு. அதனால் இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அஞ்சாறு எடுத்துட்டு எவ்வளோ காட்டுது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு யோசித்தேன். சரி, போய் பார்த்துருவோன்னு. எங்க இருக்கு இந்த இடம்? ரொம்ப தூரம் போக வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு நாள் வந்து இந்த அது என்னமோ மிஷன் சொல்லுவாங்களே, ஆனா எங்க போனாலும் துப்பாக்கி சத்தம் மட்டும் கடமை கேட்டுக்கிட்டே இருக்குதுப்பா. கீழே தான் இருக்குன்னா நம்மளையே மேலே வர. ஓஹோ, இது பக்கத்தில் இந்த இது அந்த முகமூடியை தேடுற மிஷன். அடேங்க, அப்போ அங்கே நிற்கிறாங்களா? இங்கே யாரையும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம வேலையை பார்ப்போம், அந்த வேலையை பார்ப்போம். சரி, அந்த கர்மா ஈவெண்ட் வேற, நம்மளுக்கு அப்பப்போ வந்துக்கிட்டு. எங்கே பார்க்கேன் அவன்? அங்கே இருக்காங்களா? போங்க. எட்டாதே. ஓ, நம்ம மேலே ஏற்றி பிடிக்குது. கத்தியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ப்ரொபகண்டா போஸ்டர் கூட சீக்கிரம் முடிச்சிடலாம் போல் இருக்குது. ஆனால் இந்த முகமூடி கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிளீனிக்கா? ஆஹா, இந்த இருக்காயா ஒருத்தன் முகமூடியை போட்டு செத்துருக்காங்க. பரவாயில்லையே, அடேங்கப்பா, 55க்கு 7 தான் கிடச்சிருக்குது. இன்னும் 55 - 7 48 இருக்குது. அடுத்தது பக்கத்தில் எங்கெங்கேயோ பார்த்தனே, இந்த பக்கம் தண்ணிக்கு நடுவில். அப்போ இதை வந்து இப்படி இங்கிட்டிருந்து இப்படி போய் ஒரு கப்பலை எடுத்து, போட் எதுவுமே இல்லையே. ஏய், இல்லை, தப்பான இடத்துல மார்க் பண்ணிட்டோமா? எங்கே மார்க் பண்ணியிருக்கேன்? இது மாஸ்க். சரி, இந்த வண்டி எடுத்துகிட்டே போவோம் அப்போனா. ஆ, ரெண்டு பேர்த்து சுட்டாச்சுல, இன்னும் என்னத்துக்கு இவங்க சுட்டுக்கிட்டே இருக்காங்க.
இங்கிட்ட இங்கிட்ட ரூட்டு காட்டுது. தப்பான பாதையில் போகாதப்போ, இங்கிட்ட திரும்ப. டேய் ஏன்டா அப்படி பண்ணீங்க? பரவாயில்ல, வந்ததுக்கு இந்த வண்டிக்குள்ளே ஏறிக்க வேணாம். போ அப்பாடி. இந்த பக்கம் தண்ணிக்குள்ளே போனால் ஈஸி, ஆனால் போட் எதுவும் இல்லை. இருந்தால் தண்ணிக்குள்ளே ஈஸியாக போயிடலாம். போட் எதுவும் காணோம். சரி பரவாயில்ல, ரோட்டில் போவோம். போட்டில் போனால் என்ன, ரோட்டில் போனால் என்னன்னு நல்லா ரைமிங்காக இருக்கும். ஓகே, அப்படியே போய் தேடி பார்ப்போம். ஏ என்னடா மறைஞ்சி போச்சு ரோடு. ஐயய்யே, அப்படியே ரோடு மறைஞ்சிச்சு. எங்கே இருக்கு அந்த இடம்? இங்கே தான் இருக்குது. ரைட்டில் திருப்பி வண்டி, அப்படியே தண்ணிக்குள்ளே விட்டுரும் வண்டி. அப்படியே ஆஹா, இப்போ இந்த தண்ணிக்குள்ளே கண்டுபிடிக்கணுமாடா. நான் கரையோரமாக கிடக்கும்னு நினச்சேன், தண்ணிக்குள்ளே இருக்கும் போல் இருக்கே. ஆனால் ஒரு வகையில் நல்லது, இப்போ கரையிலனா எங்கனக்குள்ளே இருக்குன்னு தெரியாது. இப்போ தண்ணிக்குள்ளனா இந்தா இங்கே தான் நினைக்கிறேன், இங்கே தான் நினைக்கிறேன். ஒரு தடவை மேலே போயிட்டு வருவோம். மூச்சு முட்டுது. எப்படி வேற எண்ணத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன்டா டே. இது எர்றா, ஐயோ மூச்சு முட்டுதே உனக்கு. மேலே போ, மேலே போ, மேலே போ, மேலே போ, மேலே போ. காடையாண்டாடே, சீக்கிரமா ஒழுங்காயிடு இந்த தடவை. எங்கிட்டோ போகாதடா. ஐயோ மரத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு மோதுறானே. எங்கிட்டு வாடா, எங்கிட்டு வாடா, எங்கிட்டு வாடா. ஆ இறா, இறா, இறா. ஹோ ஹோ ஹே ஹே ஹோ ஹோ. ஆனால் இது வந்து மொதல் தீவுக்குள்ளே மாட்டினமே, FarCry3 அதில் சூப்பராக போடுவாங்க இந்த இது. ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். முன்ன தீவுக்குள்ள போனமே FarCry 3ல, அங்க வந்து இதையே வந்து சூப்பரா போட்டிருப்பாங்க. அந்த திலிக்லாம் எடுக்கும்போது ஒரு சவுண்ட். ஓஹோ, இங்க ஒரு கான்வே போயிட்டு இருக்குது. அந்த இதுக்கு அதையே முடிக்கலாமே அப்படியே. இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அந்த திலிக்கு எடுத்தால் ஒரு சவுண்ட் வருமே, ஹே 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 ஹோ அப்படின்னு அந்த மாதிரி. இதை எடுத்தப்போ ஏதோ ஒரு மியூசிக் வந்துச்சு, ஆனால் அந்த அளவுக்குலாம் இது கிடையாது. அந்த மியூசிக் செம்மையாக இருக்கும். எடுத்துக்கோ அந்த வண்டி. நம்ம இப்போ அந்த கான்வே வண்டி எங்கே போயிட்டுருக்குது? இங்கே போயிட்டுருக்காங்க. ஆஹா, அந்த இடத்துக்கு போனால் ஈஸியாக போயிருந்துருக்கலாமோ. அங்கேருந்து சரி, இதிலே போ வா, விடுன்னு போ. ஆனதாச்சு, கான்வே காரங்களை கொண்டுட்டு. கான்வேல போகிறவங்களை கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற அது என்னது, கான்வேல போகிறவங்களை கொண்டுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க ப்ரொபகண்டா போஸ்டர்ஸ் இல்லை முகமூடிகள் கொஞ்சத்தை எடுத்துட்டு நீங்கள் மிஷனை முடிச்சுக்கலாம். உடம்பு சரியான மாதிரி இருக்குதா? நான் மறுபடியும் அடிக்கடி இருமல் வருது, அதனால் அதிகம் பேச முடியல. ஸோ பேச்சக்குறை செயல கவனி. ரொம்ப தூரத்தில் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். போய்கிட்டே இருக்காங்களே, போய் தப்பிச்சு விட்டுறாதரா, தப்பிக்க விட்டுறாதரா. இந்த
இந்த கான்வே வண்டியில் போகிறவங்க மொத்தம் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அது ஒரே நேரத்தில் எல்லா வண்டியும் போகிற மாதிரி இருக்குது. போன தடவை ஒரு தடவை எடுத்தப்போ வண்டி நிறையா வந்துச்சு, எல்லாத்தையும் போட்டோம். மூணு பேரையும் நாலு பேரையும் ஒரே நாளில் அடிச்சோன்னு. மூணு வண்டி செட் ஆஃப் வண்டி, ஒரு செட்டு வண்டியிலேயே மூணு தடவை வர மூணு மூணு வண்டிகள் ஆகுதுல்ல. அப்படி கணக்கு பார்த்தாலும் ஒரே நாள் மூணு செட்டை அடித்த ஞாபகம். ஓகே, அப்போ கண்டிப்பாக இன்னொரு கான்வே எங்கேயாவது போகணும். போகுதா பாரு, ஒன்று வந்துச்சுன்னா அந்த டைம் நிறையா வரும். எங்கேயாவது போகிறான் எல்லா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்கேயும். இங்கே வர்றான்டா ஒருத்தன், நான் தான் சொன்னேனே வருவாங்கன்னு. இந்தா வர்றேன்டி, இந்தா வர்றேன். எங்கடா அந்த வண்டி? இந்த இருக்கு, இந்த இருக்கு. இந்த வண்டியை முதல் எய்ம் பண்ணிக்கோ. இதை விட்டு வெளியே போய் முதோ. ஐயோ, இதுக்கு வந்துட்டு எங்கே போய் வண்ண? இந்த பக்கம் எனக்கு இருக்கும். இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல இது இருக்கு தெரியும். இங்கே வண்டி இருக்கும்னு நினைக்கிறேன், முன்ன பார்த்துருக்குறேன். சட்டி வண்டியாக இருக்குதே ஒன்று, இதைத்தான் எடுத்துகிட்டு போகணுமா? என்ன இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இருமல் வருதே. என்னடா அதுக்குள்ள 600 கிலோமீட்டருக்கு மேல போயிட்டாங்க? 600 மீட்டருக்கு மேல பக்கத்துல தானே போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபாஸ்ட் டிராவல் பண்ணி லோட் பண்ணி இங்க வர்ற நேரத்துல கூட இவங்க டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க போல. அதுலயும் இவங்க எதிர்த்து செய்யல, வரல, போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே, ஸ்பீட் மீட்டர் வேகமாக குறையிறத பார்த்தா எதில் வந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, எப்படி வந்தாலும் இன்னைக்கு முடிச்சிடறோம். எம்ஜிஆர் பாட்டை வேறு ஹிந்தியில் போட்டிருக்கீங்க. உண்மையிலே அந்த காலத்தில் இந்த பாட்டு ஹிந்திலேயும் வந்துச்சா? இல்லை இல்லை, இவங்க பாடிட்டு இருக்கிற போது ஹிந்தியான்றதே நம்மளுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் அந்த பாட்டு வேறு வேறு லாங்குவேஜ்லலாம் வந்துச்சா? இல்லை இவங்க இந்த கேமுக்காக பட்டிதீங்க பாட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்களா தெரியல. அங்கே ஒருத்தர் இன்னும் சாகாமல் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு வண்டியில் இன்னும் ஒருத்தர் சாகாமல் இருக்கிறான். நீ மொத்தம் சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஒரு வண்டி தான் வெடிச்சிருக்கு, இன்னும் ரெண்டு வண்டி போய்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு செத்துட்டானா? இன்னும் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? செத்துட்டான். இன்னொரு ஒரு வண்டி உடையாம இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஓ, அந்த வண்டி முடிஞ்சா? இந்தா இங்க, இந்தா இங்க, இந்தா இங்க. இன்று நமக்கு நல்ல வேட்டை. பக்கத்துல இங்க இங்க வந்து இது பண்ணுவோம். புல்லட் தீந்திருக்கும், புல்லட் எடுக்கணும். பட்டன் எடுத்துட்டு சட்டன் போய் முடிச்சிருவோம். எங்க இருக்காங்க, எங்க இருக்காங்க? புல்லட் வாங்குற இடம் எங்கடா இருக்கு? சீக்கிரம் போகணும்டா, அவங்க ஓடிடுவாங்கடா. இவர் ஒவ்வொரு தடவைக்கு தனித்தனியா கொடுக்குது. இது இங்கதானா போயிட்டு இருந்தாங்க. இந்த தான் போயிட்டு இருக்கேன், இந்த தான் போயிட்டு இருக்கேன். மார்க் பண்ணிக்கோ.
இப்போ இதை விட்டு வெளியே வந்துடணும். சட்டன் ஓடி சட்டன் ஓடி, எங்கே இருக்குது வெளியே போகிற வழி? ஆ இந்தா இருக்குது. சீக்கிரம் போய் ஏதாவது வண்டி ஏறுறா. ஐயோ இவங்க என்னடா பெரிய லெவலில் வச்சுருக்காங்க, இல்லை நான் வண்டி எங்கடா தேடி ஓடுவேன். ஓ இங்கே 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 ஓகே. ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர். ஆ இன்னும் சூப்பர். முதல் முறையாக கான்வே வண்டியை ஹெலிகாப்டரில் போய் அடிக்கிறான் சிஜே. எங்கடா இருக்கீங்க? இந்தா வர்றேன்டா இருங்கடா, இந்தா வர்றேன் டேய். ஈஸி. என்ன மரம்லாம் ஆடுது. ஏன்டா திடீர்னு வண்டி இதாக ஆயிடுச்சு? அட பாவிகளா, சரி பண்ணிட்டாங்க. சுட்டுக்கிட்டே போனாடா, அங்க இருந்து சுடுறான். டேய் டேய் விட்டுறாதடா விட்டுறாதடா. இதுக்கு தான் இடையில ஹெலிகாப்டர்லயே போய் அடிக்கிற ஒரு மிஷனும் பண்ணோம் நம்ம. அதனால இது நம்மளுக்கு இப்ப ஈஸி ஆயிரும் இல்ல? யூ மிஸ்ட் வித் ராங் மேனன்னு எவனோ ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இருக்கான், அவன் வேற தனியா சுட்டுக்கிட்டு இருக்கான். இங்க போறான், இந்த போறான்டா, சுட்டுறான். ரெண்டு வண்டி சுட்டோமா? ஹெலிகாப்டரில் போய் தப்பு பண்ணிட்டோமோ? மல்டி கில்லு. இந்த வர்றாரு. போடா 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 போடா, பக்கத்தில் போடா பக்கத்தில் போடா. மூணாவது வண்டி இந்த அடிக்கிற மாதிரி போன. எப்படியா கரெக்டா சுட்டுறா? போடா போடா போடா. எவ்ரிதிங் இஸ் பர்னிங். பரவாயில்ல, நான் அந்த கார் எடுத்துக்கிறேன். அப்ப ஹெலிகாப்டர்ல போய் கொல்லணும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான முடிவுன்றது இப்போ புரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. இனிமே அதை பண்ணக்கூடாது. வேற எங்கேயாவது கான்வே வண்டி போகுதா? எங்கேயுமே வண்டி இல்லையா? உண்மையிலேயே வண்டி ஏதாவது போதா, வண்டி ஏதாவது போதா? எல்லாத்தையுமே முடிச்சிட்டோமா? இந்த ஒருத்தன் போகிறேன், அது எப்படி நம்ம கண்ணில் சிக்காமல் இருப்பாங்க? இந்த வந்துட்டேன், இருங்க வர்றேன். இன்று நமக்கு நல்ல வேட்டை. எங்கடா நெருப்புலையா போய் உக்காந்த? அட கருமம் பிடிச்சவனே. எங்கடா போறாங்க அவங்க? எந்த தம்புறாங்க எந்த தம்புறாங்க? கிளம்பு கிளம்பு கிளம்பு, வண்டி எடு வண்டி எடு. இதுதான் சரியான வண்டி. இந்த மாதிரி வண்டியில போனாதான் அவங்களெல்லாம் அடிக்க முடியும். பாங்கிட்டு ஏதோ கரடி கதற சத்தம் கேட்டுச்சு, ஜாக்கிரதையா போங்க ரெண்டு பேர் போனீங்களே. விட்டுறாதரா விட்டுறாதரா, போட்டுறவங்களையும். ஆக்சுவலாக முன்னெல்லாம் ஒரு வண்டி வரும்போது மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நிறைய வண்டி காட்டும். இப்பெல்லாம் வண்டிகள் குறைஞ்சிருச்சு, நிறைய பேர்த்த நம்ம காலி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து ரேண்டமாக இவ்வளோன்னு வந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை, அப்பப்போ
ஒன்று ரெண்டு தான் வரும்னு நினைக்கிறேன். அல்லது மொத்தமாக அவங்க கிட்ட 10 வண்டி 15 வண்டின்னு ஏதோ இருக்கணும், அது எல்லாத்தையும் நம்ம ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் தான் வர்றாங்க. ஏய் போகிறாங்கடா, அவன் வராங்களா போகிறாங்களா பாரு. நீ அவங்க போகிறாங்க. நீ முன்ன அடுத்த வண்டியை எடுத்து போ. காட்டுக்குள்ள போயிட்டாங்களா? விட மாட்டண்டா அவங்கள, விட மாட்டண்டா. ரெண்டு வண்டி காலி, கடைசி ஒரு வண்டி. அப்படி தப்பிச்சிட்டாங்களே. நம்மளுக்கும் உசுருக்கு சேதாரம் ஆயிடக்கூடாது, அந்த மாதிரி அடிக்கணும்டா. டே நேரா இருக்காங்க, அடிச்சிடு. அப்படி ஆக்சுவலாக இந்த வண்டி இந்த கன் இருக்கனால தான் மெயினாக நம்மளால் இவங்கள அடித்து கொல்லவே முடியுது. இந்த 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 அவள்தான் போகிறான்ல டேய், இன்னைக்கு என்ன எக்கச்சக்கமாக போகிறாங்க. வாடா விட்றாதடா, தூரத்தில் இருக்காங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இல்லை பாட்டுன்னு பண்ணால் எல்லா லாங்குவேஜ் பாட்டும் பாடணும், நம்ம தமிழில் பேசுனாலும் எல்லாமே தமிழ் பாட்டு பாடுற மாதிரி இருக்குதா, இல்லை உண்மையிலே இந்த கேமுக்குள்ளே நிறைய தமிழ் பாட்டு வர்ற மாதிரி தான் இருக்குதா, இல்லை இல்லை அதெல்லாம் கேட்க தமிழ் மாதிரி இருக்குதா, ஆனால் உண்மையிலே தமிழ் பாட்டு இல்லையா, எனக்கு என்னென்ன புரியலை. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா கீழே கருத்துக்கள் பகுதியில் சொல்லுங்கள். இப்போ நான் இவனையும் முடிச்சுட்டு இன்னைக்கு கேமை முடிச்சுட்டு போய் தூங்கலாம்னு நினைக்கிறேன். குட்டமாங்கன்னு ஏதோ சண்டை போட்டுட்ருக்காங்க, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆட ஒரே பாட்டு தான்டா, வேற வேற எதாவது கேட்கறது வேற வேற பாட்டு மாதிரி தெரியுது போல. ஆ ஓகே ஓகே, அங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எதிரில் வர்றவங்கள சொல்கிறத விட பின்னாடி இருந்து சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியுது. டேய் கவனமாக ஓட்டு, நான் சுட போகிறேன், ஓட்டும்போது கவனமாக ஓட்டு. ஓகே ஒரு வண்டி காலி. பார்த்து திரும்பு, பள்ளம் போல் இருக்கு. டேய் அவங்க நம்ம ஆளுங்கடா, அவங்கள சுட்டுறாதரா, அவங்கள சுட்டுறாதரா, கொன்னே போட்டியடா. இன்னொரு வண்டி இன்னும் மூவிங்ல இருக்கு. டேய் 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 டேய், வண்டிக்குள்ள தீ பிடிக்குது, வண்டிக்குள்ள தீ பிடிக்குது. இங்கிட்டு கேப் இல்லடா, பார்த்து போகணும்டா. டேய் வண்டி ஏன்டா ஒரு பக்கம் இருக்குது, பஞ்சரோ? ஆ பஞ்சர் வண்டி போலையே. ஆடுகளெல்லாம் வேறு குறுக்க வருது. டேய் இவனை முடிச்சுட்டு இதோட கேமை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வண்டியவாவது மாற்றணும்டா, அந்த வண்டி வேற எங்கேயோ இழுக்குது. அப்பாடி இப்போ இங்கே சுட்டு பாரு, ஆள் தெரிச்சு காணா போயிடுவாங்க. எதுக்கும் வேறு வண்டி போகுது, அப்பப்போ அந்த ஒரு வண்டி போகுது. என்ன இன்னைக்கு நல்ல வேட்டையாக இருக்கும் போல் இருக்கேன், நிறைய வண்டிகள் போகுதே. இருந்தாலும் ரொம்ப நேரமாக விளாண்டுட்ருக்கோம், போதும் டயர்டாயிடுச்சு. இன்னைக்கு கொண்டது இதோட போதும், நம்ம உண்மையிலே எடுக்கணும்னு நினச்சி வந்தது வேற. அந்த முகமூடிகள் அப்புறம் ஏதாவது ப்ரொபகண்டா போஸ்டர்ஸ் கிடைச்சா கிளிப்போமே அப்படின்னு நினச்சி வந்தோம். ஆனால் இன்னைக்கு இவங்க சிக்கினாங்களே என்னொன்னு, 3 பேரா 4 பேரா, எவ்வளோ பேர் நல்லா மனசால அட்டிஷன் நொறுக்கியாச்சு. இன்னைக்கு மிஷனை திருப்தியாக முடிச்சாச்சு, அந்த சந்தோஷத்தோடு போய் படுத்துங்களா. நாளைக்கு வந்து அடுத்த மிஷனில் பார்க்கலாம், அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பை பை.